ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மருந்து குழம்ப எப்படி செய்யணும், அதனால் என்ன யூசஸ்னு பார்க்கலாம். இந்த மருந்து குழம்பு செய்வதற்கு தேவையான பொருள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. இது இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிற பொருள். நம்ம உடம்பை சுத்தம் பண்ணுறதுக்கும் உடலில் இருக்க கழிவுகளை நீக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். காலப்போக்கில் அது மறைஞ்சி பிரசவித்த தாய்மார்களுக்கு மட்டும் கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த வழக்கமும் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இந்த வீடியோவை யூஸ் பண்ணலாம். இந்த மருந்து குழம்பை எல்லா வயதினரும் சாப்பிட்லாம். இந்த குழம்பை செய்யறதுக்கு தேவையான பொடியை நம்ம ரசமாகவும் பயன்படுத்தலாம். புளி குழம்புலையும் யூஸ் பண்ணலாம். இனிப்பு கலந்து உருண்டையாக லேகிய மாதிரி சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் இந்த புல் நம்ம உடம்புக்குள்ளே போகணும், அதுதான் முக்கியம். இந்த குழம்பை சாப்பிட்றதுனால வயிற்றில் ரணம் சளி பிடிக்காது, ஜீரணமாகும், எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், குழந்தை பிறந்தனால உடல் பலவீனமாயிருக்கும், இடுப்பு வலி, முதுகு வலி அந்த மாதிரி வலியெல்லாம் இருக்காமல் நம்ம உடம்பை பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்காக தான் இந்த பொருள் எல்லாம் ஆட் பண்ணுறோம். நார்மலாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்திக்க வேண்டியது குழந்தை பிறக்கிறனால நம்ம சேர்த்திக்கிறோம். நார்மலாக வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை, எப்படி வேணாலும் யார் வேணாலும் இந்த குழம்பை நம்ம சாப்பிட்லாம். குழம்பை சாப்பிட்றதுனால தாய்ப்பால் அதிகம் வரும். இதில் நம்ம பூண்டு அதிகமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். குழந்தை பிறந்து கர்ப்பப்பை சுருங்கியிருக்கும், பழைய நிலைமைக்கு திரும்பி கொண்டு வரத்துக்காகவும் இது பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த பொடியை நம்ம எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். திப்பிலி, சித்தரத்தை, ஓமம், சுக்கு, வால்மிளகு, வெள்ளை மிளகு, விரலி மஞ்சள், கடுக்காய்ப்பூ அல்லது கடுக்காய், கண்டங்கத்திரி. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட பழக்க வழக்கத்தை ஏற்ற மாதிரி செய்வாங்க. இதில் ஜாதிக்காய், மாசிக்காய் இன்னும் நிறைய ஆட் பண்ணியிருக்கு. நான் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சேர்ந்திருக்க எல்லா பொருளையும் ஒரு வர வாணல்ல நல்லா வறுத்துக்கோங்க. பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும். மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி எல்லா பொருளையும் வறுத்து பவுடர் பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஜலித்த பொருளில் நம்ம எப்படி சாப்பிட விருப்பமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். வெல்லம், கருப்பட்டி சேர்த்து உருண்டை பிடிச்சி லட்டு மாதிரி சாப்பிட்லாம், அல்லது ரசம் வச்சு ரசமாக குடிக்கலாம், சாப்பிட்லாம். இப்போ இந்த வீடியோவில் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் காட்டுறேன். அசைவம் சாப்பிட்றவங்க கருவாடு சேர்த்துக்குவாங்க பால் ஊறுறதுக்காக. சைவம்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பவுடரில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, புளி கரைச்சிக்கோங்க. புளி கரைச்சல்ல நம்ம அரைச்சி வச்ச ஜலிச்ச பவுடர் ஆட் பண்ணி மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு தான் முக்கியம் இதில் தாய்ப்பால் ஊறுறதுக்கு. எப்பவும் நம்ம புளி குழம்பு வைக்கிற மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. காரம் கம்மியாக சேர்த்திக்கோங்க. இதில் சித்தரத்தை, சுக்கு இது எல்லாமே காரத்தன்மையுடையது, காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, சிறிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு நீங்கள் எந்த காய் ஆட் பண்ணுறீங்களோ அந்த காய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெடியாக கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா மருந்து குழம்பு ரெடி. தாய்மார்களோட உடல் ரெக்கவர் ஆகிறதுக்கு இந்த மருந்து குழம்பு ரொம்ப உபயோகமாக இருக்கும். குழந்தை பிறந்து ஒரு வாரத்தில் நீங்கள் உறைப்பான் கொடுக்கறதை நிறுத்திட்டு தாய்மார்கள் மூலமா இந்த குழம்பு சாப்பிட வச்சிங்கன்னா குழந்தைக்கு அது போய் சேரும். 30 நாள் கழித்து தயவு செய்து குழந்தைங்களுக்கு உறைப்பான் ஊற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.